फ्रेंड्स इनकी नम्बर चैनल ला उरी यूज़फुल ना उरी वीडियो पति पाकलाम इनकी नम्मलोड चैनल ला पाक पर वीडियोस केन्ना अप्डीन पाती नाम HP गैस कनेक्शन एड़ते रुकरोंग उंगलोड गैस रीफिलिंग ओवर टाइम नहीं वंदे गैस रीफिलिंग पन्नुवीं सो अदमादरी रीफिलिंग पन्नुबोदु उंगलोड वंदे मानी वंदे उंगलोड बैंक अकाउंट वंदे क्रेडिट आगुं सो अंद मानी वंदे उंगलोड बैंक अकाउंट वंदे क्रेडिट आचा इल्लैया अप्पडिंगरद वंदे एप्पडी नम्म ऑनलाइन ला वंदे तेरिंजिक्किरदु एप्पडी चेक पण्रदु अप्पडिंगर फुल डीटेल पत्ति तान इंद वीडियोला पार्क्क पोरोम नम्मलोड व्यूवर्स नरैय पेर वंदे केट्टांगा HP गैस कनेक्शन ला वंदे एप्पडी सब्सिडी वंदे चेक पण्रदु अप्पडिनु सोल्लिट्टु सो अद पत्तिना एल्ला डीटेलुम इंद वीडियोला पार्क्कलाम नेक्स्ट வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியன் கேஸ் பாரத் கேஸ் கனெக்ஷன் எடுத்துக்கறவங்க நீங்க வந்து உங்களோட சப்சிடி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா இல்லையா எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படிங்கற ফুল டீடைலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கான वीडियोस வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ அத வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மானியம் கிரெடிட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத சோ இந்த வீடியோல வந்து HP கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கறவங்க எப்படி செக் பண்றது அப்படிங்கற டீடைலை பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்கும் red color பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட वीडियोस உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படினா மறக்காம கீழ இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கூகுள் பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து myLPG gas login அப்படினு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படினா myLPG.in அப்படினு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும் சோ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் டியிலே ஆகும் கொஞ்சம் லோட் ஆகும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுக்கு வந்துட்டு நீங்க மொபைல் போன் லேப்டாப் PC இதல எதுல வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும் சோ நான் வந்து இப்போ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா மூணு விதமான சிலிண்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பாரத் இது வந்து பாரத் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க இந்த சிலிண்டர் வந்து கிளிக் பண்ணனும் HP கேஸ் அப்படினா ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியன் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து HP சப்சிடியே தான் வந்து செக் பண்ணப் போறோம் சோ அதனால நான் சென்டர்ல இருக்க HP கேஸ் சிலிண்டரை வந்து நான் செலக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து HP கேஸ் கனெக்ஷன் எடுத்துட்டு அத ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படினா இதுல வந்துட்டு நியூ யூசர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டாப் கார்னர்ல சோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஆல்ரெடி HP கேஸ் கனெக்ஷனை வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி லாகின் இருக்குது அப்படினா நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படினா இதுவரைக்கும் ஆன்லைன்ல வந்து உங்களோட கேஸ் கனெக்ஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறவங்க நீங்க வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க நியூ யூசர் வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ இதுல வந்துட்டு உங்களோட LPG ஐடி 17 டிஜிட்ல இருக்கும் அந்த 17 டிஜிட் நம்பரை வந்து இதல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்க வந்து எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட கேஸ் கனெக்ஷனோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க இதல என்டர் பண்ணிட்டு ப்ரோசீட் கொடுத்தீங்க அப்படினா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து ரிசீவ் பண்ணதும் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லும் சோ அத வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்னு சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க வந்து அத ஆக்டிவேட் பண்ணதுமே கீழ வந்து லாகின் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கணும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து HP கேஸ் கனெக்ஷன் எடுத்துக்கிங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் தான் வந்து செக் பண்ண முடியும் மத்த கேஸ் கனெக்ஷன்லாம் வச்சிருக்கிறவங்க ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படினு அவசியம் இல்ல डायरेक्टली வந்து செக் பண்ண முடியும் பட் HP கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்றது அப்படினா பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் இந்த டீடைல் வந்து ஃபில் பண்ணனும் அவ்வளவுதான் சோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி என்னோட கனெக்ஷன் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதனால நான் வந்து சைன் இன் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை கொடுக்கிறேன் நீங்க வந்து ஆல்ரெடி என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க சைன் இன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்ல இமெயில் ஐடி அதை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட ஐடி வந்து லாகின் பண்ணியாச்சு சோ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இதுல ஓகே அப்படிங்கற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ரைட் சைடுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து வியூ சிலிண்டர் booking history சப்சிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க சோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கற எல்லா டீடைலையும் நீங்க வந்து இதுல ஈஸியாவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அத லைவாவே வந்து டிஸ்ப்ளே பண்ற பாருங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இவங்க வந்துட்டு இத்தனை டைம் வந்து கேஸ் ரீஃபில்லிங் வந்து பண்ணிருக்காங்க பட் இவங்களுக்கு சப்சிடி வந்து பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து கிரெடிட் ஆயிருக்குது அதுவும் 263 ரூபாய் 38 பைசா வந்துட்டு ஒரு டைம் மட்டும் தான் வந்து கிரெடிட் ஆயிருக்கு வேற எந்த ஒரு டைம்லயும் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கிரெடிட் ஆகல சோ இது மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சப்சிடி அமௌண்ட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கற எல்லா டீடைலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த கனெக்ஷன் ஹோல்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சப்சிடி வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து கிரெடிட் ஆயிருக்கு இது வரைக்கும் வேற எந்த ஒரு டைம்லயும் வந்து இவருக்கு வந்து சப்சிடி வந்து கிரெடிட் ஆகல சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படினா
நிறைய டைம் வந்து கேஸ் ரீஃபில்லிங் பண்ணியிருக்காரு, நிறைய டைம் வாங்கவும் செஞ்சிருக்காரு. பட் எந்த ஒரு டைமும் இவருக்கு வந்துட்டு சப்சைடி அமௌண்ட் வந்து இது வரைக்கும் கிரெடிட் ஆகல, ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து சப்சைடி கிரெடிட் ஆகுதா இல்லையா, அவங்க வந்து சப்சைடி போடுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில். ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹச்பி கேஸை வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்துட்டு கேஸை ரீஃபில்லிங் பண்ணும்போது அதுக்கான கேஸ் மானியம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது மாதிரி ஆன்லைனில் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து டெபாசிட் பண்ணாமல் உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் பிறகு வந்து ஃபியூச்சரில் சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டி அந்த கேஸ் ரீஃபில்லிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த சப்சைடி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது வந்து கிரெடிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் வந்து செக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்பி கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க உங்களோட சப்சைடியை வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ எப்படியும் நீங்கள் ஹச்பி கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.